மீது பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நம்முடைய எல்லையை ஊடுருவி நம்முடைய இராணுவ வீரர்கள் இரண்டு பேரை கொன்று அவர்களுடைய தலையை அறுத்து உடலை சிதைத்து நம்மையெல்லாம் அவமானப்படுத்தியிருக்கக்கூடிய செயல் நம்மை வேதனை கொள்ள செய்கிறது. நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இந்த செயலை வன்மையாக கண்டிக்க வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே முதல்வராக இருக்கின்ற போது போத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்காக ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். ஒரு மாற்றம் உருவாகியது அல்ல, அது மாற்றப்பட்டது, அந்த மாற்றம் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு மனிதன், பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்திற்கு எதிராக தன்னுடைய கோர முகத்தை காட்டிய செயலாக அதை நாம் இந்துக்கள் அத்தனை பேரும் பார்த்தோம். இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய செய்கைகள் உண்மையிலே நமக்கு பாராட்டத்தக்கதுதான். கழிந்த தீபாவளியோடு, தீபாவளி அன்று இராணுவ வீரர்களோடு தீபாவளி திருநாளை கொண்டாடி இராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்திய ஒரு மாமனிதன் மோடி அவர்கள். ஊர்கள் தோறும் சென்று வீடு வீடாக சென்று நம்முடைய இந்துத்துவ சிந்தனையை பரப்ப வேண்டும் என்ற சிந்தனையுடையவர் மோடி. அத்தனை மகிழ்வான நிகழ்வுகளுக்கும் ஆலயம் ஆலயமாக செல்லக்கூடிய மோடி இந்த நிகழ்ச்சிக்கு இராணுவ வீரர்களுடைய வீடுகளுக்கு செல்லாதது வருத்தத்தை தருகிறது. அவர் இந்த இறந்து போன இராணுவ வீரர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஏன் அவர் செய்யவில்லை, ஏன் இந்த காரியத்தை அவர் செய்ய முடியவில்லை என்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது. பாகிஸ்தானத்தை இரும்பு கரம் கொண்டு நாம் ஒடுக்க வேண்டும். நம்முடைய பாரத நாடு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும். தொடர்ந்து பாரதத்திற்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானை உண்டு இல்லை என்று ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அடியாத மாடு பணியாது. பாகிஸ்தானத்தினுடைய அடாவடித்தனத்திற்கு அடித்து பாகிஸ்தானத்துடைய அந்த பயங்கரவாதத்தை, அந்த கொடூர முகத்தை, அந்த காட்டுமிராண்டித்தனத்தை உலகுக்கு தெரியப்படுத்துவது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. இதை நம்முடைய பாரத பிரதமர் இதனை முழு கவனம் செலுத்த வேண்டும். இறந்து போன இராணுவ வீரர்களுடைய வீடுகளுக்கு அவர் செல்ல வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது.